இது பிபிசியின் உலகச் செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். காசாவில் 600 ஹமாஸ் இலக்குகள் மீது தாக்குதல். ஹமாஸ் குழுவினர் டசன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதாக கூறும் இஸ்ரேல் ராணுவம். காசா மீது குண்டுவீச்சை தொடரும் இஸ்ரேல். காசாவின் அல்குட்ஸ் மருத்துவமனைக்கு அருகே வான்வழி தாக்குதல்கள் நடந்ததாக கூறும் பாலத்தீன செஞ்சிலுவை சங்கம். காசாவில் குண்டு தாக்குதல்கள் தொடரும் நிலையில் பிறக்கும் குழந்தைகள். பிரசவித்த பெண் எதிர்கொண்ட அனுபவங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். காசா மீது இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து கடுமையான குண்டுவீச்சை நடத்தி வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் உள்ள 600 ஹமாஸ் இலக்குகளை தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. சுரங்கப்பாதைகளில் மறைந்திருந்த டசன் கணக்கான ஹமாஸ் குழுவினரை இஸ்ரேலிய துருப்புகள் கொன்றுள்ளன. மேலும் காசா நகரத்தை மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் 2 முக்கிய சாலைகளில் ஒன்றின் வழியை அவர்கள் துண்டித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசா நகரில் உள்ள அல்குட்ஸ் மருத்துவமனை அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக பாலத்தீன செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் கூறியுள்ள நிலையில் நோயாளிகளில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதால் அங்கிருந்து அவர்களை இடம் மாற்றுவது சாத்தியமற்றது என்று மருத்துவ ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். இஸ்ரேல் காசாவுக்கு வெளியே தனது நடவடிக்கையை விரிவுபடுத்தியுள்ளது. அதன் காரணமாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனின் அகதிகள் முகாமை தாக்கியுள்ளது. மேலும் சிரியா மற்றும் லெபனானிலும் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவின் தகிஸ்தான் மாகாணத்தில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் விமான நிலையத்தை முற்றுகையிட்டதைத் தொடர்ந்து 60 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை மூர்க்கத்தனமானது என்று தகிஸ்தான் மாகாண ஆளுநர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் இருந்து வரும் பயணிகளை தேடி அங்கு கூட்டம் அலைமோதியது குறிப்பிடத்தக்கது. காசா நகரில் கிட்டத்தட்ட 400 நோயாளிகளும் 14,000 இடம்பெயர்ந்த மக்களும் தங்கியிருந்த மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இப்பகுதியில் நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் மூத்த தளபதிகள் உட்பட டசன் கணக்கான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறுகிறார் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர். பிபிசியின் சர்வதேச செய்தி ஆசிரியர் ஜெரிமி போவன் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். காசாவில் இடிபாடுகளுக்கு மத்தியில் மக்கள் வாழ்கின்றனர். தாங்கள் ஹமாஸ் இலக்குகளை தாக்குவதாகவும் அவர்கள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாகவும் இஸ்ரேலியர்கள் வலியுறுத்துகின்றனர். ஹமாஸ் முறையான இராணுவ இலக்கு என்றும் பொதுமக்கள் அப்படி இல்லை என்றும் இஸ்ரேலுக்கு நினைவூட்டியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. காசாவில் சமூக ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது. தெற்கு பகுதியில் உள்ள ஐநாவின் உணவு கிடங்குகள் சூறையாடப்பட்டன. இஸ்ரேலின் முற்றுகை போர் சட்டங்களை மீறுவதாகவும் பொதுமக்களுக்கு இது தண்டனையாவதால் விரக்தி அதிகரிப்பதாகவும் ஐநா கூறுகிறது. அதே சமயம் காசாவில் உணவு பற்றாக்குறை இல்லை என்று இஸ்ரேல் கூறுகிறது. எங்களிடம் மாவு தண்ணீர் இல்லை, கழிப்பறை கூட இல்லை, எங்கள் வீடுகள் அழிக்கப்பட்டன, யாரும் எங்களை பற்றி கவலைப்படுவதில்லை, உலக மக்களிடம் முறையிட்டோம், பெரும் வல்லரசுகள் எங்களுக்கு எதிராக உள்ளனர், தேவையில்லாமல் இருந்திருந்தால் இதை செய்திருக்க மாட்டோம் என்று இவர் கூறுகிறார். மேலும் வடக்கே காசா நகரில் அல்குட்ஸ் மருத்துவமனையை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டதை நோயாளிகளும் ஊழியர்களும் ஏற்க மறுத்தனர். அருகிலுள்ள கட்டடங்கள் தாக்கப்பட்டதால் வார்டுகள் புகையால் நிரம்பின. காசாவிற்கு மிக அருகிலுள்ள இஸ்ரேலிய நகரமான ஸ்டெரோட்டில் ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட அச்சம் மறைந்து மக்களிடம் உறுதி ஏற்பட்டுள்ளது. ஸ்டெரோட்டின் பாதுகாப்பு படை தலைவரான இயல் ஹஜ்பி, அவரது உறவினர் மற்றும் குழுவினர் ஹமாஸால் கொல்லப்பட்டதாக கூறினார். ஸ்டெரோட்டின் பாதுகாப்பை பார்வையிட ஹஜ்பி என்னை அழைத்து சென்றார். ஹமாஸ் அவர்களை கடுமையாக தாக்கியதாகவும் பாலத்தீன பொதுமக்கள் பாதிக்கப்பட்டால் அது இஸ்ரேலின் தவறு அல்ல என்றும் அவர் கூறினார். நாங்கள் அவர்களை இஸ்ரேலில் வேலைக்கு வர அனுமதித்தோம். இது காசா மக்களுக்கு உதவும், நல்ல பொருளாதாரம், ஓரளவு அமைதியை தரும் என நினைத்தோம். ஆனால் இப்போது பாதுகாப்பு மட்டுமே அமைதியை தரும் என அறிவோம்.
ஆனால் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத்துடனான தொடர் போருக்கு பிறகு இது இங்கே முடிவடையும் கதையாக இருக்க வேண்டும். இஸ்ரேலில் இறந்தவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படுகிறார்கள். இனி இறுதிச் சடங்குகளை எதிர்கொள்ள முடியாது என்கிறார் ஹெச்பி. ஹமாஸை அழிக்க முனையும் இஸ்ரேலின் தரைப்படையின் வேகம் கூடுகிறது. இது அப்பகுதி முழுவதும் எதிரொலித்து வருகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பரந்த மோதல் நிகழும் அபாயங்கள் இன்னும் இருக்கின்றன. காசா பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் பெரும் அழுத்தங்களை எதிர்கொண்டிருப்பதால் ஆபத்தான நிலையில் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கர்ப்பிணி பெண்கள் உள்ளனர். காசா மோதலில் சுமார் 50,000 கர்ப்பிணிகள் சிக்கியுள்ளதாக ஐநா தெரிவிக்கிறது. அவர்களில் ஒருவரான சுமானா பிரசவத்திற்கு செல்லும் அனுபவத்தை காணொலியாக உருவாக்கியுள்ளார். பிபிசி அரேபிய செய்தியாளர் டாலியா ஹைதர் வழங்கும் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கர்ப்பிணி தாய்க்கும் மகளுக்கும் இடையில் காட்சிப்படுத்தப்பட்ட பொன்னான தருணம் இது. எந்த நேரத்திலும் நான் குழந்தை பெற்றெடுக்க இருக்கிறேன். என்னுடைய இரண்டாவது குழந்தை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் பிறக்கும் என நம்புகிறேன். இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் காசா நகரத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளரான ஜுமானாவிடம் பிரசவத்திற்கு செல்வதற்கு முன்பு வரையான அனுபவத்தை காணொலியாக பதிவு செய்ய கேட்டுக்கொண்டோம். ஒவ்வொரு இரவும் தூங்க செல்லும் போது நான் எழுந்து விடாமலேயே போய்விடலாம் என தோன்றும் எண்ணம்தான் என்னை மிகவும் பயமுறுத்துகிறது. மோதல் தொடங்கிய 2 நாட்களுக்கு பிறகு ஜுமானா தனது 4 வயது மகள் துலீன் மற்றும் உறவினர்களுடன் வெளியேறினார். தெற்கு பகுதி பாதுகாப்பானது என அவர்கள் நினைத்தார்கள். நான் வேறொரு வீட்டிற்கு குடிபெயர்ந்தேன். இந்த சிறிய பை மற்றும் இந்த பொருட்களை தான் என்னால் எடுக்க முடிந்தது. ஜுமானாவும் அவரது குடும்பத்தினரும் பெரும்பாலும் வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டுவிட்டனர். மின்சாரம் இல்லாததால் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்க முடியவில்லை. இணைய வசதி இல்லை. எங்களுடைய தொலைபேசியில் சார்ஜ் இருந்தால் வானொலி மட்டுமே கேட்க முடிகிறது. ஜுமானாவின் கணவர் வெளியூரில் வேலை பார்த்து வந்தார். பச்சிலும் குழந்தைக்கு புதிய உடைகளையும் ஒரு பையையும் கொண்டு வர கணவர் முயற்சித்த போது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என ஜுமானா அஞ்சினார். அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று நம்புகிறேன். கடவுள் அவரை பத்திரமாக என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நம்புகிறேன். தொலைபேசி மற்றும் இணைய இணைப்புகள் அடிக்கடி துண்டிக்கப்பட்ட போதிலும் ஜுமானாவுடன் தினசரி தொடர்பில் இருக்க முயற்சித்தோம். நலமா என அவரிடம் கேட்கிறேன். 2 நாட்களுக்கு பின்பு பதிலளித்த அவர், ஆம், கடவுளுக்கு நன்றி. தீவிர குண்டு தாக்குதல்கள் நடந்தது. நாளை நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமென பிரார்த்தனை செய்யுங்கள் என்று தெரிவித்தார். அடுத்த மாதத்திற்குள் காசாவில் குழந்தை பெற்றெடுக்க இருப்பதாக ஐநா தெரிவிக்கும் 5,500 பெண்களில் ஜுமானாவும் ஒருவர். மக்களால் நிரம்பி வழியும் மருத்துவமனைகள் மற்றும் மருந்து பற்றாக்குறையால் பிரசவ சேவைகளை பெறுவதற்கு பெரும் சவால்களை அவர்கள் எதிர்கொள்கின்றனர் என்று ஐநா கூறுகிறது. எனக்கு பேறுகால வேதனை தொடங்கிவிட்டது. ஆனால் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல யாராவது கிடைப்பார்களா என்பதுதான் பிரச்சினை. ஜுமானா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு வீடு குண்டு தாக்குதலுக்கு உள்ளானது. சில வினாடிகளில் மருத்துவமனையின் நிலைமை தலைகீழானது. கொல்லப்பட்டவர்களும் காயமடைந்தவர்களும் கொண்டு வரப்பட்டனர். எங்கும் மக்களின் ஓலம் கேட்டுக்கொண்டிருந்தது. என்ன நடந்தாலும் தன்னுடைய மகளை நல்ல முறையில் பெற்றெடுப்பதை எண்ணிக்கொண்டிருப்பதாக அவர் என்னிடம் கூறினார். சில மணி நேரங்களுக்கு பின்பு தாலியா பிறந்தார். தான் பெற்றெடுத்த குழந்தையோடு வீட்டுக்கு ஜுமானா திரும்பிவிட்டார். ஆனால் இன்னொரு நாளை பார்க்க அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று ஒவ்வொரு நாளும் அஞ்சுகிறார்கள். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெய்ஜிங்கில் நடைபெற்ற பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் சீனா மற்றும் ரஷ்ய ராணுவத்தின் மூத்த தலைவர்கள் மேற்கத்திய நாடுகளை விமர்சித்துள்ளனர். பரஸ்பர மரியாதை அடிப்படையில் அமெரிக்காவுடன் ராணுவ உறவுகளை வளர்த்துக் கொள்ள தயார் என சீனாவின் ஜாங் யூக்ஸியாவும், யுக்ரைன் மோதல் விஷயத்தில் மேற்கு நாடுகள் ரஷ்யாவை அணுகிய விதத்தால் அணுசக்தி மோதலின் அச்சுறுத்தல் அதிகரித்ததாக ரஷ்யாவின் செர்கே ஷோய்குவும் கூறியுள்ளனர். உலகின் அதிகம் கடன்பட்டுள்ள சீன ரியல் எஸ்டேட் நிறுவனமான எவர்கிராண்டேவுக்கு ஜப்தி செய்யப்படுவதற்கு முன் இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 300 பில்லியன் டாலர்களுக்கு மேல் கடன்பட்டுள்ள இந்த நிறுவனத்தால் சீனாவின் ரியல் எஸ்டேட் சந்தையில் நெருக்கடி ஏற்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.